செக்ஷனுக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேன்வாவில் வந்து ரெண்டு டைப்பில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ கேன்வா டாட் காம், இது வந்து நம்ம ப்ரௌசர். ப்ரௌசரில் வந்து இப்போ கேன்வா டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இது ஒரு விதமாக போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். கேன்வா ப்ரௌசரில் கேன்வா டாட் காம்னு போட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கண்டினியூ டு மொபைல் அந்த ப்ரௌசர்னு சொல்லிட்டிங்கன்னா ப்ரௌசரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு டைப்பு. இன்னொன்று டைப் எப்படின்னா நீங்கள் வந்து பிசியில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு கேன்வா வந்து ஆப் இருக்கும். கேன்வா ஆப்பு இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐக்கான் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் மாதிரியே வந்துடும். ஸோ அதில் அதுல வந்து ஜாயின் கிளாஸ்னு கேக்கும், அத டச் பண்ணேனா கீழ வந்து ஆக்சஸ் பண்ண முடியல அப்படினு சொல்லிட்டு ஒன்னு வரும். அதுக்கு கீழ ஒரு லைன் நான் காமிச்சிருந்தேன். ஆமா, அது அதுல போனா தான் ஜாயின் ஆகும். நான் உங்களுக்கு ஏத்துனே அப்படி இல்ல, நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம மெயில்ல போய் ஜாயின் பண்ணணும் தேவை இல்ல. ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கனாலே இது ஓகே, அது மாதிரி ஜாயின் ஆயிடும். அதுக்கு அப்புறமேல இப்படி உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து பிசியில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணது? இது வந்து நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஐடியை க்ரியேட் பண்ணியிருக்கணும். இந்த இப்போ நான் இங்கே காட்டுறேன் பாருங்க, இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தாமஸ் பிளேட்டோ அட் அவுட்லுக் டாட் காம்னு சைன்இன் பண்ணியிருக்கேன்ல. இந்த மாதிரி சைன்இன் பண்ணோடனே இன்ஸ்டாகிராமு டெலிகிராமு இந்த மாதிரி எல்லா ஆப்புமே இதில் இருக்கும். அப்போ மொபைலில் நம்ம எப்படி ப்ளே ஸ்டோரில் ஆப் யூஸ் பண்ணுறோம், மைக்ரோசாஃப்ட் அது என்ன சொன்னீங்க? மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் ஏன்னா எனக்கு நான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்கனால நிறைய ஞாபகம் வருது, அதனால நான் வந்து எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மெதுவாகவே சொல்லுங்க. இல்லை நீங்கள் ஸ்பீடாக போகிறேன் இல்லை இன்னொரு தடவை சொல்லலாம் கூட நான் சொல்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஃபைவ் டேஸுங்கும் போது உங்களுக்கு ஸ்லோவாக உங்களுக்கு போனாலே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் இப்போ பிசியில் வந்து அப்ளிகேஷன் மூலிமா போகணும் அப்படின்னா இங்கே மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இதில் சர்ச்சில் வந்து கேன்வா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து அப்ளிகேஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ இதில் காட்டுது பாருங்கள், கேன்வான்னு காட்டுதில்ல. இப்போ இந்த கேன்வாவை இன்ஸ்டால் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இன்ஸ்டால் இது வந்து ஒரு விதமாக கேன்வா ஓப்பன் பண்ணுற விதம். இன்னொன்று கேன்வா டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் இதில் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு ஓப்பன் பண்ணுறது. இப்போ இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேல இதில் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இருக்குது பாருங்கள், பர்ஸ்னலு டிஜிட்டல் ஸ்டோர்னு. இதில் வந்து நான் இப்போ ஒன்று தான் உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ நீங்கள் வந்து இதை உதாரணத்துக்கு நம்ம பர்சனல் ஃப்ரீ வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனு, அது வந்து ப்ரோ கிடையாது. இப்போ நம்ம வந்து இதில் சுவிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் இதில் அப்டேட் டு கேன்வா ப்ரோ அப்படின்னு காட்டுது பாருங்கள், இது வந்து நம்ம நார்மல். இது மொபைல்ல இல்ல, நீங்க பிசியிலே போங்க.
பிசில போனா மீட்டிங் இருக்கும் போது எப்படி போறது? இது பண்ணலாமா? டெப் ஹவுஸ் பண்ணலாமா? நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு ஆனது bangalore.com போனா இப்ப மீட்டிங் இருக்கும் போது ஓகே, நான் அத டெஸ்ட் பண்ணவா? home canva.com இல்லடா. இல்ல நீங்க இப்ப அதுல வந்து இன்னொரு டேப் மாதிரி இருக்குல்ல, மேல பிளஸ் மாதிரி ஒன்னு இருக்குல்ல. இப்ப நீங்க மீட்டிங் வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணீங்களா போன்ல இருக்கீங்களா? ஆமா லேப்டாப்ல தான் இருக்கேன். அதனால நான் மொபைல்ல canva.com போட்டு பார்த்தா சரியா? ஓகே ஓகே, மொபைல்ல canva.com கொடுங்க. ஓகே புரியுது. இப்ப வந்து வாட் வில் யூ டிசைன் ஓபன் ஆப் னு கீழ கேக்குது. வாட் வில் யூ டிசைன் டுடே னு கேக்குது. இப்ப அந்த கேன்வா ஆப் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இருங்க நான் ஒரு நிமிஷம், ஒரு மொபைலில் நான் ஒரு வீடியோ ரெக்கார்டு ஒன்று இப்போ பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் ஒன்று, சரி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை புரியும். canva.com கொடுத்து canva.com free அப்படினு கேக்குது. canva டிஜிட்டல் கிளாஸ்ன்றது டெஸ்ட் பண்ணானே இது மாதிரி மாத்திட்டீங்களா? இது மாதிரி canva.com மாத்திட்டானே. ஹலோ. சாரி நான் கேன்வாக்குள்ள போறேன், மீட்டிங் இல்ல. நான் இப்போ மெயிலுக்குள்ள போய் போறேன்ல, அது கரெக்டா இருக்கும்னா நீங்க வேற மெத்தட் சொல்லிட்டாங்கன்னா. இப்ப நான் சொல்றேன்ல, இல்ல அது மெயிலுக்கே போதாவல்ல. canva.com ஓப்பன் பண்ணோன்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் இந்த மாதிரி பாப்பப் வரும். ஆப் இல்லைன்னா இது ஒன்றுமே வராது. நீங்கள் கண்டினியூ இன் ப்ரௌசர் இன்ஸ்டன்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்வா இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு வந்து இங்கே லாகின் ஐடி வந்து கேட்கும். இப்போ இதில் வந்து இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் நான் சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது கேன்வா ப்ரோவில் ஆட் பண்ணதுனால இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும், டிஜிட்டல் ஸ்டோர் ப்ரோ, சோஷியல் மீடியா, அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும். சரி, இப்போ வந்து நீங்கள் அதில் வந்து இப்போ டிஜிட்டல் ப்ரோ நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் கண்டினியூ இதில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் கிளியர் புரிஞ்சிச்சா? எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அந்த ரெண்டு வகை ஓபன் பண்ணலாம், பிரவுசர்க்குள்ள போய் ஓபன் பண்ணலாம், இல்லாட்டி பிளே ஸ்டோர்ல போய் ஓபன் பண்ணலாம். நீங்க வந்து என்ன பிரவுசர்லயும் ஓபன் பண்ண சொல்றீங்க, அதுல டிஜிட்டல் ஸ்கோப் ப்ரோல போயிட்டு நீங்க ஓபன் பண்ணுவேன்னு சொல்றீங்க, நான் ஒர்க் பண்ணி பார்க்கறேன், அதுல ஏதாவது டவுட்னா நாளை கேட்கறேன். சரியா? சரி, ஓகே. இது சொல்லி கொடுத்தேன் அவ்வளவுதான். ஓகே, இது வந்து இப்ப ஓபனிங் பண்றது. இப்போ ஓப்பன் பண்ணோன்னே இதை முக்கியமாக நீங்கள் வந்து இந்த இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே செலக்ட் பண்ணலாம், அதாவது இதில் வந்து நீங்கள் ட்ராப் ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் பர்சனல் லோன் இருக்கும், அதுதான் நீங்கள் உங்களோட இது நார்மல் ஐடி. இதில் வந்து ஒரு இதில் இருக்கிறத சுவிட்ச் பண்ணால் மட்டும்தான் ப்ரோவாக மாறுவீங்க. ஓகே, ஓகே, சரி. இப்படி ஒன்று பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயே சுவிட்ச் பண்ணலாம். ரைட் கிளிக்கில் இங்கே ரைட் சைடில் இங்கேயும் சுவிச் பண்ணலாம், ஆப்ஷன் இருக்கும். சரி, சரி, இது ஓகே. இதுக்கு அப்புறமேல இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓபன் ஆனோனே இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கும், அதாவது டிஃபால்ட்ஸா 1 by 1 நம்ம அப்புறம் பாப்போம். இதுல இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி இந்த பாத்தீங்கன்னா இப்போ நான் இது எல்லாமே கேன்வால டிசைன் பண்ணது. கேன்வா, கேன்வா, இது எல்லாமே கேன்வா. இது பார்த்தீங்கன்னா புக்கு கவரு, சில பிஸ்னஸுக்கான இதெல்லாமே நான் க்ரியேட் பண்ணது, என்னோடய பர்பஸுக்காண்டி எல்லாமே க்ரியேட் பண்ணது. ஸோ நம்ம டிசைன் பண்ணது எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் எப்பயுமே. அது மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ அதுக்கப்புறமேல இப்போ நம்ம வந்து டிசைனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ இந்த சர்ச் பாரில் உட்காந்துட்டு நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட போகிறோம், அப்போ வந்து இன்ஸ்டாகிராமு இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதாகவே காட்டும், அதாவது ஸ்கொயரு இந்த மாதிரி உங்களுக்கு ஆகும். மேக்ஸிமம் இந்த டைமென்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது 10080 10080, இதுதான் உங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, உங்களுக்கு கரெக்டான சைஸில் இருக்கும். இப்போ நம்ம அந்த இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு நம்ம கொடுத்தாலே இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க டெம்ப்ளேட் வரும். இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து இப்போ நம்ம பிஸ்னஸுக்கு ஏற்றாப்புல நம்ம டெம்ப்ளேட் இருந்தால் தான் நம்ம எடிட் பண்ண நல்லாயிருக்கும், நம்ம அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காண்டி இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் டிசைன்ஸு, இப்போ ப்ராடக்ட் நான் டிசைன்ஸ்னு நான் டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 82,000 டெம்ப்ளேட் இருக்குன்னு காட்டுது. இப்போ ப்ராடக்ட் டிசைன் நான் கொடுத்துட்டேன், இப்போ உதாரணம் சிஆல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, சிஆல் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராடக்டோட டிசைன் டெம்ப்ளேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஹலோ, இல்லை சிஆப்லாம் சொன்ன சொல்லலையே. என்ன கொடுத்தீங்க இது வந்தது? சிஆல் இங்கே இருக்குல்ல, அதாவது இப்போ ப்ராடக்ட் டிசைனை கொடுத்துட்டு இப்போ பண்ணிங்கன்னா இதில் சிஆல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ரிலேட்டடான எல்லா டெம்ப்ளேட்டுமே இங்கே ஷோ ஆஃப் ஆகிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராடக்ட் டிசைனில் சிஆல் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஷோ ஆஃப் ஆகும், எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸை வந்து இப்போ நம்ம பிஸ்னஸுக்கு ஏற்றாப்புல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
உதாரணத்துக்கு நீங்க இதுலயே வந்து இப்ப நூடுல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க நூடுல்ஸ் வந்தாப்புல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரீல்ஸ், இது ரீல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும், சில ஸ்டோரிஸா கொடுக்க முடியும். இதுல வந்து பிக்சர்ஸ் இமேஜ் இதுல வந்துடும். இது எல்லாமே எப்படின்னா ஒரு டிஃபால்ட்டான டெம்ப்ளேட்ஸ் கிடையாது. இப்போ வந்து இதை வந்து ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருப்பாரு, இதில் இருக்க எல்லாமே ஒவ்வொருத்தங்க கிரியேட் பண்ணது. ஆமாம், இப்போ ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணாங்க, அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே கேன்வாட்ட கொடுத்துட்றாங்க. வேற யார் வேணா அதை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து இது நம்ம பைசா கொடுக்குமா? நீங்க இப்ப இது பண்ணி இதுல போட்டா கேன்வாஸ்ல உங்களுக்கு ஏதாவது வருமா? சும்மா தான் போடணுமா? இல்ல, அது வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு அதுக்கு சில டேர்ம்ஸ் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு சார்ஜஸ் மாதிரி கொடுக்குறாங்களா, ரிவார்ட்ஸ் மாதிரி, அது நமக்கு இன்னும் டீடைல்ஸ் தெரியல. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப எப்படின்னா இந்த இவ்வளவு டெம்ப்ளேட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இதுல நூடுல்ஸ் டெம்ப்ளேட்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 டெம்ப்ளேட் இருக்குன்னு காட்டுது. இந்த 3000 டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மாதம் போனீங்கன்னா திருப்பி இதை வந்து 3000ங்கிறது 4000 மாறும். இப்போ ஏன் இது வந்து அதிகமாக போயிட்டுருக்கு டெம்ப்ளேட்ஸ் வந்துக்கிட்டே கிரியேட் ஆகுதுன்னா, இப்போ நான் என்ன மாதிரி இப்போ நான் ஒரு கிரியேட்டர் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு டெம்ப்ளேட் நூடுல்ஸுக்கு டிசைன் பண்ணுறேன்னா, நான் அந்த டிசைனை சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட டிசைனும் இதில் சப்மிட் ஆகிடும். ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோமோ அதை சர்ச் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரின்னு இருக்கும். இப்போ அந்த நூடுல்ஸ் டிசைன் டைட்டில் கீழே கேட்டகரின்னு இருக்கும். கேட்டகரின்னா இதில் வந்து என்ன மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாம் வந்து போஸ்ட்டு தான் போட போகிறோம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு கொடுத்துட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி கலந்து கலந்து இருந்துச்சு, உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சு, வீடியோ இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் ஸ்கொயராக இருந்துச்சு பாருங்க. இப்போ இப்போ இதில் என்னன்னா இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸை தான் நம்ம நூடுல்ஸுக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி இப்போ எல்லா டெம்ப்ளேட்ஸும் உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி நம்ம ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம்லயே போடுறோம் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்டை நீங்கள் அவ்வளோப்போ ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஏன் நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் ப்ரிஃபர் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் இன்டர்ஃபேஸே ஒயிட் தான். அப்போ அந்த ஒயிட்லேயே நம்ம போஸ்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஜஸ்ட் ஒரு அங்கங்கே பிச்சு போட மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி கான்ட்ரஸ்டான கலர்ஸ், இந்த மாதிரி கான்ட்ரஸ்டான கலர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆடு பார்க்க வந்து அப்படியே அந்த போஸ்ட் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த போஸ்டரை எடுத்துக்குவோம். இப்போ இந்த போஸ்டரை வந்து நான் ஜஸ்ட்டு கிளிக் அவுட் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும், கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படி கொடுத்துட்டோடனே அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இது மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது மாதிரி இப்போ ஓப்பன் ஆனோடனே இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லோகோ இருக்குது, இங்கே கம்பெனி பேர் இருக்குது, இங்கே ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, பாஸ்தா இந்த ஆர்டர் நோ கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து இதில் லோட் பண்ணணும், இல்லை நம்ம ஃபோட்டோஸை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கூகுள்லேருந்தே ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்.
இப்போது நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ஃபோட்டோஸை நான் இங்கே ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து நான் ஒரு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கசரை வச்சுட்டு இங்கே ஒரு கண்ட்ரோல் வி இல்லை பேஸ்ட் கொடுத்துட்டேன்னா அப்படியே பேஸ்ட் ஆகிடும். எனக்கு இந்த வசதி கொஞ்சம் அப்போ டவுட்டாக இருங்க. இப்போ வந்து அங்கே போயிட்டு காப்பி இமேஜ் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணீங்க? இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுக்கணும். அப்படி இல்லைனா இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும், இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுக்கணும். பண்ணோன்னே இப்போ இந்த இமேஜ் இப்படி வந்துடும். இப்போ இந்த இமேஜை நம்ம இப்படியே கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பழைய இதுதான் பின்னாடி இருக்க இமேஜ், இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறது. இப்போ வந்து இந்த இமேஜை டெலிட் பண்ணுறோம். இப்போ நம்ம இமேஜை கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே கொடுத்தோன்னா அளவு கேட்கும், அளவு கொடுத்துட்டோன்னா இங்கே வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஒரு கருப்பாக ஒரு இருக்குது, இங்கே டேபிள் இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இந்த இமேஜ் மட்டும்தான் நம்ம வைக்கணும் அப்படிங்கும் போது, இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி வந்துடும். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ரிமூவர் அப்படின்னு ஒன்று இருக்கும், மேஜிக் செலெக்ஷன், இது ஒன்று ஒன்று இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டூல்ஸ் ஃபீச்சர்ஸு. இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்டை மட்டும்தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கும் போது பேக்ரவுண்ட் ரிமூவர் கொடுக்குறோம். பேக்ரவுண்ட் ரிமூவர் கொடுத்துட்டோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து முன்னாடி சுற்றி பேக்ரவுண்டில் வந்து கருப்பாக இருந்துச்சு, அந்த நூல்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த 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 லைன் இந்த ரெண்டு லைன் தேவையில்லை நமக்கு. இப்போ இதையும் அழிக்கணும் அப்படிங்கும் போது இந்த மேஜிக் எரேசர், இந்த எரேசர் டூல் வச்சு நம்ம ப்ரெஷ் சைஸு இங்கே பார்த்தீங்கன்னா நவர நவர மாறிக்கிட்டு இருக்கா. இப்போ எவ்வளோ ப்ரெஷ் சைஸ் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே இந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணி இதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு எரேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிடோன்னே அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே எரேஸ் ஆகிடும். இப்போ எரேஸ் ஆன உடனே திருப்பி நீங்கள் வந்து அந்த பேக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இமேஜ். இப்போ வந்து உங்கள் இமேஜ் வந்து கிளியராக வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல எங்கே எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல அப்படி வச்சுக்கலாம், வச்சுட்டு இப்படி லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும். இப்போ இந்த லோகோ வந்து நம்ம ஒன்று இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டு பண்ணலாம், இல்லை ரீப்ளேஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் அதை டெலிட்டே பண்ணுங்க. இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இங்கேயிருந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ டெலிட் பண்ணிவிட்டு நம்ம உதாரணத்துக்கு இப்போ ஒரு லோகோ இமேஜை இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு நூடுல்ஸோட இது நம்ம லோகோ வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லோகோ வந்து நான் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர், காப்பி கொடுக்குறேன், திருப்பி இந்த இடத்துல வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்தோன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வந்துடும். இது ஆல்ரெடி பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மெட், அதாவது இந்த இமேஜை மட்டும் கட் பண்ண இருக்கிறதுனால வெறும் லோகோ மட்டும் வருது. இல்லைன்னா இந்த இந்த இமேஜுக்கு வந்து நம்ம சுற்றி வந்துச்சு இல்லை ஒரு பேக்ரவுண்டு, அது மாதிரி வரும். நம்ம அதை எடிட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான் பேக்ரவுண்டை. இப்போ உதாரணத்துக்கு இது இந்த மாதிரி இப்படி இப்படி வச்சுட்டு இப்போ இந்த டெக் இது லோகோ வச்சிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து ப்ரைஸ் போடுறோம். ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு 100 ருபீஸ் டைப் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து வெளியில் போகுது, இதுக்குள்ளே தான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு இப்படி ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது டெக்ஸ்ட் சைஸு இப்போ அதுக்கப்புறம் அதே மாதிரி தான். இப்போ இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணி மாற்றணும் அப்படின்னா இதில் டைப் பண்ணிக்கலாம்.
இதில் இருக்கிறத டிஃபால்ட்லாம் இருக்கிறத டைப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து டெக்ஸ்டே இல்லை, புதுசாக ஒரு டெக்ஸ்ட்டை நான் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, இதில் இந்த டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள் ஆப்ஷனு, இல்லை ஹெட்லைனு சப் ஹெட்லைனு டைட்டில் இருக்கும். இது வந்து ஒன்று ஒன்றுமே சைஸு, டெக்ஸ்டோட சைஸு. இப்போ நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இதை நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா அதோட சின்னதாக இருக்கும். டெக்ஸ்ட்டு சைஸு, இப்போ இந்த டெக்ஸ்ட்டு சைஸில் இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு பதிலாக நான் வேறு ஒரு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இதில் ட்ராக் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே ஃபாண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபாண்ட்டுக்கு நான் இந்த ஃபாண்ட்டு இந்த ஃபாண்ட்டு இந்த மாதிரி ஃபாண்ட் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும், இது மாறிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நான் கலர் கொடுக்கணும். இப்போ வந்து இது பிளாக்ல இருக்குது, இப்போ இதை வந்து நான் கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் கலரில் கொடுத்துட்டு இங்கே கலர் எந்த கலர் வேணுமோ அதை கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த டிசைனில் வந்து என்னென்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு அதாவே சஜஷன் காட்டுது பாருங்கள். ஃபோட்டோ கலர்ஸ்னால் இந்த போஸ்டர் டிசைன்ஸில் நம்ம என்னென்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கிறத காட்டுறது தான் இந்த ஃபோட்டோஸ் கலர்ஸில். இப்போ இதில் இல்லாமல் நம்ம இன்னொரு கலர்ஸ் எனக்கு அடிஷ்னலாக ஒரு கலர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ராக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே மாற மாற உங்களுக்கு கலர் அங்கே மாறுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னால் இங்கே செலக்ட் பண்ண முடியல, பட் ஆனால் இந்த கலர் இந்த ஆரஞ்சு கலர் இங்கே வரணும் அப்படின்னா இந்த பின்னு ஒரு பின் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலரோ அந்த இடத்துல அந்த பாக்ஸில் வைக்கணும். அதில் பாக்ஸில் வச்சிங்கன்னா அந்த கலர் மாறிடும். இது வரைக்கும் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை மாற்றுறது, டெம்ப்ளேட் மாற்றுறது, பேக்ரவுண்ட் இமேஜ், இது மூணு சொல்லியிருக்கேன். இது வந்து இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லை இதை இன்னொருத்தர ரிப்பீட் பண்ணுறது? நான் செஞ்சு பார்க்கும்போது எனக்கு ஏதாவது இது ஸ்டக் ஆனால் நான் பண்ணுறேன், ஆனால் இது எல்லாமே புரியுது. நான் சொல்லி கொடுத்து எல்லாமே திருப்பி அப்படியே இதை அழிச்சிட்டே சொல்கிறேன். இதில் இப்போ பிளெயின் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இமேஜ் இம்போர்ட் பண்ண போகிறோம். இமேஜ் இம்போர்ட் பண்ணுற போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ், இப்போ இந்த இமேஜில் வந்து நான் இந்த இமேஜை தான் உள்ளே கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஒரு காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துட்டேன். பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அப்போ வந்து எடிட் ஃபோட்டோ, எடிட் ஃபோட்டோ கொடுக்குறேன். இந்த இதில் பேக்ரவுண்ட் ரிமூவர் இதை கிளிக் பண்ணியா இருங்க. இப்போ வந்துருச்சு இமேஜ் இருக்கு. இப்போ இந்த இமேஜ் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுருக்கீங்க, ஒரு ஃபோட்டோவாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து கேன்வா இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து இல்லை ஃபைல்ஸ் இல்லை, இப்போ இந்த இமேஜ் கேன்வாக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் இருக்குது. இப்போ இதில் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற இமேஜை லோட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி போட்டிங்கனாலே காப்பி ஆகிடும். இங்கே அப்லோடு சொல்லிட்டு அப்லோட் ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே காப்பி ஆகிடும். அதாவது உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை கம்ப்யூட்டரில் வச்சுருக்கீங்க ஃபோட்டோஸ், அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம இப்போ காப்பி பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணனும், இல்லனா வராது ஆப்ஷன். இந்த இடத்துல கிளிக் பண்ணா அந்த இமேஜ் அந்த ஸ்கிரீனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் இமேஜ் குள்ள போணும். ஆமா, இந்த இடத்துக்குள்ள தான டிசைன் பண்ண போறோம். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு இதல நீங்க பேஸ் கொடுக்கணும். இப்ப பேஸ் கொடுத்த உடனே இப்ப இதுல வந்து நம்ம நூடுல்ஸ் மட்டும் தான் தேவை, மீதி இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் தேவை இல்ல. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அதே மாதிரி இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் ஃபோட்டோன்னு வரும். இப்போ எடிட் ஃபோட்டோவை கொடுத்துட்டோம் அப்படின்னா இல்லை பேக்ரவுண்ட் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கனாவே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம், ரிமூவ் ஆகிடும். இப்போ சில ஆப்ஜெக்ட்லாம் நல்லா ரிமூவ் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குச்சி மாதிரி இருக்குது, இது ரிமூவ் ஆகலை. இப்போ இதை வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணணுங்கிறதுனால அதை திருப்பி அதே இமேஜை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்துருச்சா, வந்த பிறகு நீங்கள் திருப்பி அதே எடிட் ஃபோட்டோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செலக்ட் பண்ணணும்னா மேஜிக் எரேசர்.
மேஜிக் எரேசர் செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், கிளிக்கு ஒன்று வந்து ப்ரஷ்ஷு. இப்போ நம்ம இந்த ப்ரஷ்ஷை வச்சு தான் நம்ம இதை ஃபுல்லாகவே அழிக்க போகிறோம். ஸோ வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணால் ப்ரஷ்ஷு சைஸ் வந்து மாறும் பாருங்க, நம்ம எவ்வளோ சைஸுக்கு வந்து தேவையோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே கொடுக்கணும். ஆமாம், மவுஸ் பாயிண்ட்டில் நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட்லாம் எனக்கு தேவையில்லை ரிமூவ் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி கமாண்டு கொடுத்துட்டு நம்ம எரேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே எரேஸ் ஆகிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னா எரேஸ் ஆகிடும். திருப்பி இந்த இடத்துல பேக் வந்துட்டிங்கன்னா அப்படியே இந்த இது இன்டர்ஃபேஸ் ஆகிடும். இது இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்டை எப்படி கொண்டு வந்தீங்க, அதை எப்படி ரிமூவ் பண்ணணும், தேவையில்லாத ஆப்ஜெக்டை எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு. இப்போ அதுக்கப்புறமேல டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நமக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வேணும்னா இது கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு இப்போ அதோட சின்ன டெக்ஸ்ட் வேணும்னா இதை நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே கொடுத்தீங்கன்னா சின்ன டெக்ஸ்ட்டாக வரும். அதே மாதிரி அதுக்கும் கீழே சின்ன டெக்ஸ்ட்னா இந்த இந்த சின்ன டெக்ஸ்ட்டு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டே நம்ம வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல, இந்த ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம வந்து வேரி பண்ணணும், வேறு ஸ்டைலில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த இதை ட்ராக் ஆன் பண்ணிங்கன்னா நிறையா ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இதில் என்ன ஸ்டைல் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டைல் சூஸ் பண்ணிட்டேன், இப்போ இது வந்து பிளாக் கலர் டெக்ஸ்ட் தான் இருக்கு, இதை வந்து நான் கலராக மாற்றணும் அப்படின்னா இதில் வந்து இந்த இருக்கு பாருங்க இந்த டெக்ஸ்ட் கலர், இதை கொடுத்துட்டோன்னா இதில் இருக்கும் டீஃபால்ட்ஸான நிறைய கலர்ஸ் இருக்கும். இது இல்லாமல் எனக்கு அடிஷ்னலாக ஒரு கலர் வேணும் அப்படின்னா இதில் இந்த இதில் நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த இதில் எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஓகே, இதுக்கு சனல் குடி எலிட் போட்டா அந்த 8 இஸ் பண்றது. ஓகே, உங்களுக்கு ஸ்கிரீன் இப்ப விசிபிள் ஆகுதா? ஸ்கிரீன் தெரியதா? ஸ்கிரீன் தெரியுது. ஓகே, இதுல வந்து இப்ப வந்து ஒரு போட்டோ எப்படி இம்போர்ட் பண்றது பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்ல இருக்க கலர்ஸை பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து டெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன கலர் வாங்கினோம் இப்படி மாற்றுறோம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த பீன்ஸ் இதில் வந்து கேப்சிகம் போட்டிருக்காங்க, இந்த கேப்சிகம் கலர் தான் எனக்கு டைட்டில் வேணும் அப்படின்னா இந்த பிக்கப் த கலர் ஃப்ரம் த டிசைன் கொடுத்துட்டு இந்த இதில் கேப்சிகம் எங்கே நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நம்ம இதில் அப்படியே காட்டும், பிக்சல் பிக்சலாக காட்டும். நீங்கள் அதை எது அதை கொடுத்துட்டிங்களோ அந்த இது அப்படியே இங்கே கலர் டிட்டோவாக மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி இருக்கு, அலைன்மெண்ட்டில் இருக்குது. இப்போ இந்த அலைன்மெண்ட்டில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எல்லாமே கலந்துருக்கு.
இப்போ இதில் வந்து இப்போ எல்லாமே நம்ம கேப்ஸாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் அப்பர் கேப்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கேப்ஸாக மாறும். ஆல்ரெடி வந்து இப்போ இதை வந்து இப்போ அண்டர்லைன் கொடுக்கணும், அந்த அண்டர்லைன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அண்டர்லைன் கொடுக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து இப்போ பெருசு பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாக மாறும், இப்படி மாறும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரி, இப்போ இந்த மாதிரி ஏன் காட்டுது அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் வச்சுட்டு இப்போ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி இப்போ ட்ராக் ஆகுது. இப்போ இந்த இப்போ ட்ராக் ஆனது பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு அலைன்மெண்ட் வந்து, இது வந்து பெருசாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி அலைன்மெண்ட் இருக்கிறத வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னா அது தான் இந்த அலைன்மெண்ட்டு. இப்போ நீங்கள் இது கொடுக்கும்போது கரெக்டாக மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுக்குறதே இப்படி பொசிஷன் ஆகும். இந்த சைடு பொசிஷன் கொடுக்கணும்னா அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணால் மாறிக்கிட்டே இருக்கும், அதுதான் இந்த ஆப்ஷனு. இது கலர் மாற்றுறது, இது புல்லெட்டுனா போல்டுனா போல்டு லெட்டராக மாற்றுறதுக்கு, இட்டாலி அண்டர்லைனு இந்த மாதிரி மாறும். ஸ்ட்ரைக்குனா இது வந்து அப்படியே இப்போ வந்து உதாரணத்துக்கு ஆஃபர்ஸு டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு போட்டு ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு ப்ரைஸ் போடுவாங்க. இப்போ உதாரணம் 99, இப்போ வந்து 499 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம், அந்த ப்ரைஸ் இல்லை, இப்போ அதுக்கு பதிலாக நாங்கள் 50% ஆஃபர் 599 கொடுக்குறோன்னா இந்த ஸ்ட்ரைக்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேல இப்போ இது வந்து நான் இப்போ புல்லட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் புல்லெட்டு புல்லெட்னா இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாராம்சங்கள், இப்போ இந்த ப்ராடக்டோட சாராம்சங்கள்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ரெண்டுன்னு சொல்லாமல் இந்த மாதிரி புல்லெட்டில் போகும்போது ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இதே நீங்கள் 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா புல்லட் வரும், இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் வரும், இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்படியே போயிடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குது, இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்குது, இப்போ இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள சைஸஸை மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்பேசிங், இப்போ இந்த ஸ்பேசிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் மாறுது பாருங்கள், இந்த சைஸ் மாறும். ரெண்டாவது அதோட ஹைட்டு மாறும். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த இதுனா மேலேருந்து மாறும், மேலே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கீழே 2 நவரும். சென்டரில் கொடுத்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மேலே 2 நவரும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ இதில் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு இதை கிளிக் பண்ணியாச்சு, இப்போ கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டே இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே இதை பண்ணிங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகும். இப்போ செலக்ட் கொடுத்துட்டேன் இல்லை குரூப்புன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு குரூப்பு ரெண்டு சேர்ந்து, ஆ ரெண்டு சேர்ந்து, இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் நவுத்துனீங்கன்னா சேர்ந்து எழுத்தும் நவுந்துகிட்டே இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா எழுத்தும் சேர்ந்துன்னு வரும். இப்போ பெருசாகனாலும் சரி சின்னதாகனாலும் சரி எழுத்தும் சேர்ந்துன்னு வரும். இப்போ இது எதுக்கு குரூப் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டிசைன்ஸ்லாம் நிறையா லோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இப்போ டக்கு டக்குன்னு டிசைன் பண்ணால் அந்த மாதிரி குரூப் பண்ணிக்குவாங்க. இப்போ அதே வந்து இதை நம்ம அன்குரூப் பண்ணால் இதை ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி அன்குரூப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அன்குரூப் ஆகிடும், தனித்தனியாக மாறிடும். ஆமாம், இப்போ நிறையா டிசைன்ஸ் பண்ணிவிட்டு பிக்சர்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டோன்னா குரூப் குரூப்பாக பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆ இது ஒன்று. இப்போ வந்து இந்த இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன் நம்ம பார்த்துட்ருக்கோம், இந்த ஸ்க்ரீன் வந்து நான் சின்னதாக இருக்குது, நல்லா ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கீழே போய் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த இடத்துல டிசைன் பண்ணுவோம், டிசைன் பண்ணுறதோ டெக்ஸ்ட்டோ இல்லை ஏதோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிறதோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அப்படி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ நான் வந்து ஒரு நூடுல்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு இதே டிட்டோவை வந்து இன்னொரு வச்சுட்டு வேற ஒரு இமேஜை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணணும்ல, அப்போ நம்ம புதுசாக டிசைன் பண்ணணும்னு தேவையில்லை. இங்கே மேலே வந்து டூப்ளிகேட் பேஜ் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே டூப்ளிகேட் விழுந்துடும். இது நீங்கள் எத்தனை தடவை கொடுக்குறீங்களோ எத்தனை தடவைனாலும் அதை டூப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து இந்த இதை நம்ம டெலிட் பண்ணோன்னா அப்படியே டெலிட் ஆகிடும்.
டெலீட் ஆகிடும். இப்போ அதுக்கப்புறமேல நீங்கள் புதுசாக இப்போ இந்த டிசைன் இல்லை பட் நான் புதுசாக ஒரு டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆட் த நியூ பேஜ் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு இன்டர்வியூ ஓப்பன் ஆகிடும். போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். ஆக்சுவலாக நம்ம ஒரே இதுதான் இப்போ போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் இப்போ இதை கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சுட்டு அதே மாதிரி இப்போ இது ஒரு இமேஜ் ஆயிடுச்சு, இது ஒரு இமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு இப்போ ஒரு டைட்டில், இதுக்கு ஒரு டைட்டில், அது மாதிரி நம்ம கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு 10-15 இதை டக்கு டக்கு டக்குன்னு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேல இப்போ நம்ம இந்த இதை மொத்தமாக நம்ம வியூ பண்ணி பார்க்கணுன்னா இதில் இந்த கிரிட்டு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே மொத்தமாக காட்டும். எத்தனை பேஜோ அது மொத்தமாக காட்டும். இல்லை இந்த கீழே இங்கே இருக்குது பாருங்கள், பேஜை ஜூம் பண்ணுறது இங்கே கிரிட்டுன்னு. ஏன்னா இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு ஒரு 100 பேஜோ இல்லை ஒரு 10 பேஜுக்கு மேலே டிசைன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்க முடியாது. இங்கே என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஞாபகமும் இருக்காது. அப்போ அந்த கிரிட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இமேஜாக இதில் டிசைன் பண்ணிட்டோம், இப்போ இந்த இமேஜாக இதில் டிசைன் பண்ணிட்டோம், இப்போ டக்குன்னு இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை பார்த்தோம்னா அது 2 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகிடும். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறோன்னா எப்படி அந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணணும். மெயினாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது எப்படின்னா சைஸு தான். இப்போ இந்த சைஸை தவிர வேறு சைஸை நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து அன்சைஸாக போயிடும். ஸோ வந்து இப்போ எதுக்கு நம்ம போட போகிறோமோ அதுக்கு வந்து கரெக்டான அந்த சைஸை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த சைஸ், இப்போ எனக்கு வந்து இப்போ நான் அடுத்தது ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன், வேறு ஒரு டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கிரியேட் அ நியூ டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ கிரியேட் அ நியூ டிசைன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு திருப்பி ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து டீஃபால்ட்ஸாக இருக்கிற சைஸஸ், அதாவது இப்போ ஃபேஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்டர்னால் அதுக்கு ஒரு சைஸ்னால் அந்த சைஸ் கரெக்டான இவங்களே இது அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இப்போ ரெண்டாவதாக இப்போ வந்து டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணுறது ஃபைன் பண்ணணும். இப்போ இப்போ வந்து இப்போ நான் அங்கே சிக்கன் மசாலா அப்படின்னு போட்டோன்னே இங்கே சிக்கன் சம்மந்தமான ஃபோட்டோஸாக வந்துட்டுருக்கு பாருங்க. இது மாதிரி நமக்கு என்ன மாதிரி உங்களுக்கு கான்செப்டில் வேணுமோ இது வந்து ஒரு ஐடியா மாதிரி எடுத்துக்கணும். இப்போ எனக்கு வந்து இந்த டிசைன் எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு வந்து இந்த இதுக்கு பதிலாக என்னோடய ப்ராடக்ட்ஸை வைக்கணும் அப்படின்னா டக்குன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இதில் இருக்கிற அந்த லோகோஸை நீங்கள் மாற்ற முடியும். இந்த லோகோ இந்த இது எல்லாமே அட்ரஸ்ஸு, இப்போ இதில் இருக்கிற அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்ஸு, இது எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே மாற்றிட்டு இப்போ இந்த இமேஜுக்கு பதிலாக இன்னொரு இமேஜ் வைக்கணும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நான் வந்து நூடுல்ஸ்லாம் லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் எங்கே இருக்குன்னா டிஃபால்ட்டாக இதில் இருக்கும். அப்லோடுங்கிற ஆப்ஷனில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன இமேஜெல்லாம் யூஸ் பண்ணோமோ எல்லாமே இருக்கும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு உங்கள் கேட்மிலாவே நீங்கள் லோகோ லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை லோட் பண்ணி வச்சுட்டா போதும், அதை வந்து இங்கே எடுத்து எடுத்து ட்ராக் பண்ணி கூட இப்படி போட்டுக்கலாம். இங்கே இப்படி போட்டுக்கிட்டோன்னா அதை டிஃபால்ட்டாகவே இங்கே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பதிலாக நான் நூடுல்ஸ் வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த இமேஜை டெலீட் பண்ணிவிட்டு சேம் இந்த ஃபோட்டோஸை நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதில் இமேஜில் வந்து திருப்பி அதே மாதிரி வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்தாப்புல அந்த இதில் கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம்.
ரெண்டாவது இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இப்போ இந்த இமேஜ் நான் ரெடி பண்ணிட்டேன், இப்போ இந்த இமேஜை வந்து நான் வந்து எனக்கு ஃபோட்டோவாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஷேர் கொடுக்கணும். இதில் வந்து இப்போ நம்ம இந்த இமேஜ் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணணும்ல, இப்போ இதை வந்து ஷேர் மேலே இருக்குல்ல ஷேரு, ஷேர் கொடுத்துட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்துட்டு இதில் டிஃபால்ட்டாக நிறையாவது ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து நீங்கள் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு குவாலிட்டி கேட்கும். இது டிஃபால்ட்டாக 80 இருக்கும், நீங்கள் 100% வச்சுட்டு சைஸு வந்து நம்ம கூட்ட ஹெச்டியாக ரெசல்யூஷன் கூட போயிட்டே இருக்கும். அதாவது இப்போ டிஃபால்ட்டாக 9080 கொடுக்கு, அது மாதிரி காட்டுது. இப்போ நீங்கள் சில வாட்ஸ்அப்பில் சில பேர் ஃபோட்டோ அனுப்புவாங்க, ஹெச்டி ஃபோட்டோன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படி அந்த ஹெச்டி எப்படி வருதுன்னா ஹை ரெசல்யூஷன். இப்போ இதில் வந்து இப்போ 2000x2700x2700 இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஹெச்டி ரெசல்யூஷனாக இருக்கும். இப்போ அதை கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோடு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக கொஞ்சம் நேரம் லோட் ஆகி நம்ம சிஸ்டத்தில் லொக்கேஷன் கேட்கும். இப்போ அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இங்கே ஆகிட்டுருக்கு. இப்போ டவுன்லோடு ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 4.8 MB இந்த ஃபோட்டோ. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம டிசைன் பண்ணது வந்துடுச்சு. பெருசாகும். இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல வந்து இப்போ நீங்க இந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணதே நான் இப்போ டிசைன் பண்ணதே நான் உங்களுக்கு அனுப்புனேன் அப்படின்னா ஹெச்டின்னு போட்டு வரும். அப்போ வந்து இந்த ரிசல்யூஷன் பெருசு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ தான் பார்க்குறோம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, இது வெறும் நான் 30% தான். இவ்வளோ ஜூம் பண்ணாலும் எனக்கு உடையலை, இதுதான் 100%. ஸோ அப்போங்கும் போது உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக இருக்கும், டெக்ஸ்ட் எல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஹெச்டி ரெசல்யூஷன் பெருசாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக போட்டாலும் என்கேஜாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கிறது என்ன பார்த்துருப்பீங்கன்னா ஒரு கரெக்டான சைஸை எப்படி சூஸ் பண்ணுறது, அடுத்தது டெக்ஸ்ட்டை எப்படி எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறமேல அந்த டெக்ஸ்ட்டு கலர்ஸ்லாம் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதில் ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சா? ஓகே, இப்போ ஓரளவுக்கு முன்னாடி ரொம்ப கண்ணகட்டி காட்டுமா டவுன்லோட் வரும். அதுக்கப்புறமேல இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டேன், இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இன்னும் நல்லா டிசைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து கலர்ஸை வந்து ஒரு ஒயிட்டாக மாற்றிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்டில் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், எஃபெக்ட்ஸில் வந்து ஷேடோ கொடுத்தீங்கன்னா ஷேடோ ஆஃப் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஷேடோ, அதாவது ஆஃப்செட் வந்து இவ்வளோ கொடுக்குறேன். இப்போ அந்த ஆஃப்செட்லேயே வந்து கலர்ஸை மாற்றணும், எனக்கு இதுக்கு பதில் ஒரு எல்லோ கலர் வேணும் அப்படின்னா எல்லோ கலர் கொடுக்கலாம். இந்த டெக்ஸ்டில் வந்துட்டு நீங்கள் இந்த இதெல்லாம் அப்படியே மாற்றினீங்கன்னா அப்படியே மாறும். டெக்ஸ்டில் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணுறதுக்கு இப்போ அதிலே வந்துட்டு இதில் ஸ்ட்ரைஸு இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அது சில போஸ்டர்ஸில் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி இப்போ இதில் வந்துட்டு பிளாக் கலர் கொடுக்கும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக முன்னாடி ஒரு பிளெயினாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியுதுல்ல, அதுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே நம்ம கர்வுடாக டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதில் கர்வை செலக்ட் பண்ணிங்கன்னா கர்வாக மாறிடும், கர்வாக மாறிக்கும். இப்போ அதை வந்து நம்ம எவ்வளோ டிசைன்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறத டெக்ஸ்ட்டை லோட் பண்ணால் இந்த அது மாதிரி கர்வாக வந்துடும். ஒரு ஆஃபர்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் லோட் பண்ணா அப்படியே ரவுண்ட் கலரில் ஃபார்ம் ஆகிட்டே வரும். சில பேர் இப்போ பேஜ் மாதிரி ரெடி பண்ணும் போது இந்த இது யூஸ்ஃபுல்லாகும். இப்போ இதில் வந்து இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டை மாற்றுறது எப்படின்னு சொல்லியிருப்பேன், அதோட சைஸு, அதுக்கப்புறம் அதுக்கு கலரு, போல்டு, இட்டாலி, அண்டர்லைனு, ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் அப்பர் கேஸு, அதுக்கப்புறம் அந்த அலைன்மெண்ட்டு, புல்லட்டு, அதுக்கப்புறம் இதில் அனிமேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குன்னா இப்போ நீங்கள் ரீல்ஸ் போடும்போது எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்லாம் அனிமேஷன் ஆகி வருது இல்லை, இப்போ அந்த டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு அனிமேஷன் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி அனிமேஷன் பண்ணிவிட்டு வர்றது வந்து நம்ம ஜஸ்ட்டு இப்போ இந்த இது அனிமேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதை ஒரு கிளிக் பண்ணிட்டேன்னா இதை வந்து அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி அனிமேஷன் ஆகிடும். இப்போ அது அனிமேஷன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆகிடுச்சு, அதனால தான் இப்போ ரிமூவ் ஆகுது அனிமேஷனான்னு கேட்குது. இப்போ இதில் வந்து சென்டர் டு நீங்கள் பண்ணிங்கன்னா சென்டராகும், போத்து கொடுத்தீங்கன்னா போத்து, இல்லை ஸ்பீடு நம்ம ஸ்லோவாக கொடுத்தோம்னா மெதுவாக பொறுமையாக வரும். ஸோ இது வந்து எங்கேருந்து மூவ் ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி உங்களுக்கு அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அனிமேஷன், இந்த இதில் இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். இதில் அனிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை இல்லை இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே அனிமேட் இருக்கும், உங்களுக்கு ஆப்ஷனு அனிமேட் இருக்கும். இது வந்து நிறைய அனிமேட்டோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ இந்த அனிமேட்டை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிளிக் வந்துடும். இதுக்கப்புறம் ஸ்பீடு, எனக்கு வந்து பொறுமையாக வேணுமா இல்லை வேகமாக வேணுமா அந்த மாதிரிங்கிற ஸ்பீடு, அந்த டைரக்ஷனு இந்த பக்கத்துலேருந்து வரணுமா இல்லை இந்த பக்கத்துலேருந்து வரணுமா இல்லை கீழேருந்து வரணுமா மேலேருந்து வரணுமா. ஸோ இது வந்து ஆப்ஷனு நீங்கள் இதில் வந்து பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேல இந்த அனிமேஷன் வந்து நீங்கள் இது ஒரு இது சஜஷன் மாதிரி. ஸோ இதில் நீங்கள் ஒன்று பை ஒன்றா உங்களுக்கு எந்த இது வந்து ரீல்ஸில் வந்து எனக்கு ஓகே இந்த மாதிரி இருக்குது அந்தங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த அந்த மாதிரி அனிமேஷன் பண்ணிட்டோம், அதில் வந்து இப்போ எனக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டீங்க, செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமேல இந்த அனிமேஷனை வந்து நம்ம ஒரு ரீல்ஸாக எடுக்கணும். இப்போ நான் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிட்டேன் அதில் எடுக்க போகிறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு நான் ஒரு போஸ்டரே எடுத்துருவோம். இப்போ இந்த தான் இது மாதிரி இங்கே ஒரு ஏதோ ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இது ஒரு அனிமேஷனில் இருக்குது. இப்போ நம்ம அனிமேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் வந்து இப்போ இந்த போஸ்டர் டிசைன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் அனிமேட்டை கொடுத்தோன்னே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இப்போ இது நம்ம இது மாதிரி நீங்கள் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை அனிமேஷனாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து இதில் இந்த இதை வந்து இப்போ இந்த அனிமேஷன் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் டைம் தான் ஓடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 seconds தான் ஓடும். எனக்கு வந்து இதை வந்து ஒரு 15 seconds வேணும் இல்லை ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி எனக்கு வேணும்னா நீங்கள் அதை அப்படியே குட்டிக்க வேண்டிதான், ஒரு 30 seconds இல்லை ஒரு 15 seconds ஆ அது மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு நிறையா பற்றி பேச போகிறேன் அப்படின்னா இப்போ இதையே வந்து நீங்கள் டூப்ளிகேட்டாக நிறையாவது பண்ணிக்கணும். டூப்ளிகேட்டாக பண்ணிவிட்டு வெவ்வேறு கண்டென்ட்டை போட்டுட்டு நீங்கள் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும், அதாவது
மாறி 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 அனிமேஷன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இதில் இந்த இப்போ இந்த இதில் வந்து ஷோ ஆஃப் ஆல் பேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா பேஜுமே காட்டும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பேஜுக்கு நான் வந்து இந்த அனிமேஷன் கொடுத்தாச்சு, ரெண்டாவது பேஜுக்கு வந்து அதுக்கும் இந்த பேஜ் அனிமேஷனு, அதே மாதிரி மூணுக்கும் இந்த அனிமேஷனு. இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே காட்டும். இப்போ ஒவ்வொன்றுமே ஒரு 30 seconds மூவ் ஆஃப் ஆகிறதுனால அது மாதிரி காட்டுது. இப்போ சில பேர் ஆடு ரெடி பண்ணுறதே இந்த மாதிரி பண்ணி தான் பண்ணுவாங்க. அதாவது சொல்ல வந்து ஃபஸ்ட்டு போஸ்டர்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அதை 1 by 1 வந்து உங்களுக்கு அனிமேஷனில் லோட் பண்ணிவிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த அனிமேஷன் இருக்குது. இப்போ இந்த அனிமேஷனுக்கு வந்து நமக்கு இது ஒரு ஆடியோ கொடுக்கணும், டிஃபால்ட்டாக ஒரு ஆடியோ நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மியூட்டு எம்டியாக போட்டும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மியூசிக்கும் ஆட் பண்ணலாம். மியூசிக் ஆட் பண்ணால் இது நார்மலாக அதே மாதிரி அப்லோடு அப்லோடு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோஸ்னு இருக்கும். இப்போ இதில் வந்து எந்த ஆடியோவுமே இல்லை, ஆடியோவும் இல்லை, உங்களுக்கு ஆடியோஸ் இல்லை, நீங்கள் லோட் பண்ணாதனால இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ இதில் வந்து டிஃபால்ட்டாக யாருமே ஆடியோ கொடுக்க மாட்டாங்க இதில் அந்த கேன்வாவில். ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு ஆடியோ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ZG.com ஒரு .com இருக்குது, ZG.net அப்படின்னு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் மியூசிக் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே பாட்டு வரும். இப்போ ஏதாவது ஒரு நான் பாட்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இங்கே காட்டும், இங்கே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 15 seconds வந்து வெயிட் பண்ண சொல்லும். வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அது ஒரு 15 seconds முடிஞ்சோடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இந்த டவுன்லோட் கேட்குது பாருங்க, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மியூசிக் இங்கே இருக்குது. இப்போ இந்த மியூசிக்கை நம்ம இதில் கேன்வாவில் நான் கொண்டு வரணும் அப்படின்னா அப்லோடுக்குள்ளே போயிட்டேன். இப்போ இது ஆல்ட்டாக இந்த டிசைன் இருக்குது. இப்போ இதில் அப்லோடு போயாச்சு, இமேஜு வீடியோ ஆடியோன்னு இருக்கும், ஆடியோன்னு இருக்கும். இப்போ ஆடியோவில் நான் அப்லோட் ஃபைல் கேட்குறேன், எங்கே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேனோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்தோன்னே இங்கே அப்லோட் ஆகும். இது அப்லோட் ஆனோன்னா நீங்கள் இந்த இந்த வீடியோவை வந்து இதில் போடு அப்படிங்கிற மாதிரி ட்ராக் பண்ணி இதில் போட்டிங்கன்னா இங்கே ஆடியோ வந்துடும். எதில் இல்லை இப்போ ட்ராக் பண்ணி இங்கே போடுறோம்ல, இப்போ ஆடியோ வந்துடும். இப்போ ஆடியோ வந்துருச்சு, டியூரேஷன் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த ஆடியோ எவ்வளோ கிளிப்பிங்கில் இருக்கோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸ்டெண்ட் ஆனோன்னா இதை வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவை நம்ம எடுக்கணும்ல, டவுன்லோட் பண்ணணும்ல, சேம் அதே மாதிரி தான் ஷேர் கொடுக்குறோம், டவுன்லோட் கொடுக்குறோம். இல்லை வந்து MP4 செலக்ட் பண்ணணும், MP4 செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் குவாலிட்டி வந்து உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ இல்லை ரெசல்யூஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டிதான். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ 1080 கொடுக்குறேன், டவுன்லோட் கொடுக்குறேன் அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். இந்த டவுன்லோடு வந்து உங்களுக்கு நெட்டு பேஸ் பண்ணி எவ்வளோ ஸ்பீடில் இருக்கோ அது மாதிரி வரும்.
இப்போ அந்த டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அனிமேஷனோட வந்து அந்த அனிமேஷன் கிரியேட் ஆனதை அப்படியே வந்துடும். இன்னைக்கு இப்போ பார்த்தது வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்க. சரி, ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டில் வந்து நான் இது மாதிரி பண்ணேன் எனக்கு இது தெரியல. ஆமா, இன்னைக்கு நான் உங்களுக்கு பார்த்ததுல சொன்னது என்னன்னா டெக்ஸ்டை எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மாற்றுறது, அதுக்கப்புறம் இமேஜில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட எப்படி வந்து அதை டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் வந்து அனிமேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கு மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது, இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள். நாளைக்கு நைட்டு இல்லைன்னா நாளானைக்கு நான் உங்களுக்கு செக்ஷன் மாதிரி திருப்பி கண்டக்ட் பண்ணி நம்ம இது மாதிரி ஆன்லைனில் பண்ணுவோம். எங்கெங்க இருக்கு இப்ப நான் சொன்னேன்ல புதுசா எப்படி கிரியேட் பண்றது நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஹலோ, என்ன செலக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் அந்த செலக்ட் பண்ணதை வந்து அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டேவா, இப்போ இன்னைக்கு மதர்ஸ் டேயில் வந்து நீங்கள் இப்போ போஸ்டர்ஸே போடுறோம் அப்படின்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ இதில் போட்டுட்டோன்னா இதில் வந்து இப்போ நம்ம லோகோவும் ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டு இந்த கலர்ஸ் எல்லாமே எனக்கு மாற்றணும் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு இதில் இருக்கிறத வந்து போட்டு அப்படியே மாற்றிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் போய் பாருங்க. இருக்கும் ஆகும்.
ஆமாம், நீங்கள் இப்போ மவுஸில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு அதுலேயும் இருக்கும். அப்படியா? இப்போ நீங்கள் இதில் வந்து நம்ம பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ண முடியாது. அப்போ அதை என்ன பண்ணால், நீங்கள் லெஃப்ட் கிளிக் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கசரெல்லாம் நவுத்து பெருசு பண்ணிங்கன்னா அப்படியே பெருசாகும். ஆகும். இல்லை, உங்களுக்கு அந்த மவுஸை ட்ராக் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் கிளிக் இருக்கும் உங்கள் லேப்டாப்பில். மவுஸ் இல்ல, அதனால நான் அது அது இல்லாம என்ன பண்றேன், இன்னைக்கு மட்டும் பண்ணி பார்க்கறேன், நாளைக்கு தான் மவுஸ் நான் ரெடி பண்ணிடுறேன். சரி, நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இல்ல நாளானைக்கு வந்து திருப்பி நான் ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணி நீங்க என்ன மாதிரி வொர்க் அவுட் பண்றீங்கங்கறத சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து அப்படியே மூவ் அவுட் பண்ணுவோம். சரி சரி சரி. சரி, சும்மா பிராக்டீஸ் மட்டும் பண்ற மாதிரி எப்படி எப்படி அவுட் எடுக்கிறோம், எப்படி எடிட் பண்றோங்கிறத மட்டும் நீங்க இப்ப பண்ணுங்க. அடுத்தடுத்ததுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறத பாப்போம். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகேங்க ஓகே 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 ஓகே.